எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல வந்து நம்ம ப்ரீவியஸ் மீட்டிங்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கம்பேரிசன் அப்படிங்கறத பத்தி, யார் யாருக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணிட்டு, அது வந்து நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்ட இந்த கான்செப்டோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட பாக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்ப இன் ஜென்ரலா வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல இருக்கும். உங்க உங்க நீங்க எல்லாம் எந்த விதத்துல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம வந்து அப்புறமா ஃபர்தரா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். விமலா நீங்க கூட வாங்களே, அது கவி தான் போடும். விமலா இருக்கேம்மா. அதான் நம்ம அதான் ப்ரீவியஸ்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, கம்பாரிசன் பத்தியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்பாரிசன்னா என்ன, அது வந்து ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, அதனால ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நீங்க நீங்க ஷேர் நீங்க சொல்லுங்க உங்களோட ஐடியா. ஆக்சுவலி எனக்கு எப்படி தோணும்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சில பேரை பார்த்து அவங்கள விட நம்ம பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு சமாதானம் தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமலே. அதாவது நமக்கு ஒரு சொலேஸ் தேவைப்படும், அப்ப வந்து ஓகேல இந்த அந்த மாதிரி தேடும் போது அந்த இண்டிவிஜுவலோட நம்ம தெரியாமலே நம்மள கம்பேர், ஏன்னா கம்பாரிசன்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒலிம்பிக் வின்னரோடயோ ஒரு பெரிய இவங்களோடயோ எல்லாம் வரதில்ல. முக்காசி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராக்சிமிட்டியிலதான் அது வருது, ஒரு க்ளோஸ் சர்க்கிளா இருக்கும் போதுதான் வருது. சோ எனக்கு என்ன தோணும்னா, தெரியாம சில சந்தர்ப்பங்களை நமக்கே தெரியாம நமக்கு வந்து டவுனா இருக்கும் போது அவங்கள பார்த்து நம்ம அவங்களோட பெட்டரா இருக்கோமோன்னு சமாதானம் தேடிட்டு இருந்தோம்னா மைண்ட் வந்து அது ரிவர்ஸ் ஆகும் போது அதால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோன்னு தோணும் எனக்கு. சோ பேசிக்கலி வந்து இதுவுமே ஐயா சொல்ற மாதிரி நமக்குள்ள நமக்கு தெரிய நம்ம காரணம் நம்மளா இருக்கலாம், பட் அந்த தாட் வரத்துக்கு நமக்கு டைம காரணமா இருக்க முடியாது. உரிமை இருக்குங்கிறது வேற யாராவது ஷேர் பண்ணுனா பண்ணலாம். ஆ எப்போ வர போறோம் ஹ தரக்கா சார் அங்க ஆர்மிட்டீங்களா சி மதிய லகன் நீங்க முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணலாம். வணக்கம் ஜான்ஸ் எல்லாருக்கும். இதுல இந்த கம்பேர் பண்ணும் போது எனக்கு என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணும் போது அவங்க கிட்டே வந்து அவங்க வந்து திருந்தணும், அவங்க அவங்கள்ட்ட சில குறைகள்லாம் இருக்குது. இப்ப நம்ம நண்பர்களை குடும்பத்துல யார இருந்தாலும் அவங்க குறையே நான் வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்டே இது நம்ம குறைய கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம். ஏன்னா ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மள புரிஞ்ச பிறகு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நம்மள பாத்துக்கிறோம், நம்மளுடைய அகங்காரம் தான் வந்து இது வந்து சுட்டி காட்டுதுன்னு வச்சுங்க. இங்க வந்து அது தப்பு இது சரி அப்படின்ட்டு நம்மளுக்கு சுட்டி காட்டுது. இது வந்து எந்த இடத்துலன்னா, நமக்கு வெளி வேலையில வேணா நம்மளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கலாம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படி இப்படி நம்ம வேலை செய்யும் போது சரிப்பட்டு வரும். ஆனா உள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து பெரிய கெடுதலாவே இருக்குது. இதை எப்படி சொல்றதுன்னா, இங்க வந்து என்னுடைய அகங்காரம் வந்து தலை தூக்குனுச்சுன்னா அது நான் வேற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு சண்டை வம்பலதான் முடியுது. உதாரணத்து குடும்பத்திலேயே இருக்குன்னு வச்சுங்களேன், நான் பெரியவா நீ பெரியவாங்கும் போது அத மத்தவங்கள்ட்ட தப்பு கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய தப்பு கடைசி வரைக்கும் நம்ம உணராவே போயிடுறோம். இப்ப இங்க இந்த இடத்துல வந்து என்னுடைய அகங்காரத்தை வந்து ஒரு அலட்சியப்படுத்துறதுதான்
நான் ஒரு 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 சரியான வழின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னுடைய என்னுடைய அகங்காரத்தை நான் ஒரு அலட்சியப்படுத்தும் போது மத்தவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஒரு சரி தவறுன்னு கூட நான் பாக்கல அந்த இடத்துல. அவங்க யோசிக்கிறாங்க, ஆனா அது நம்மளுக்கு நம்ம என்ன பாதிக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகங்காரம் தலை தூக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சரியா செஞ்சா கூட அது தவறாவே தெரியுது நமக்கு. இது இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா தெரியல. இல்ல எனக்கு புரிஞ்சுது. அதாவது நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்னா, கம்பாரிசன் அப்படிங்கறது நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் முதல்ல நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எண்ட்ல வந்து இது இதோட இது வந்து எப்படி நம்ம கான்செப்டோட ஒரு வழியா லிங்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம அப்புறம் பாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்க சொல்ல வர்றது கம்பேர் பண்ணாம நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் இல்லாம முக்கியத்துவம் கொடுக்காம பாக்குறப்போ எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? அக 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 அளவுல அகத்துல நான் அந்த புறத்துல வந்து கண்டிப்பா அந்த கம்பாரிசன் வந்து இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. சரி சரி, இப்ப அக அளவுல வந்து நம்ம கம்பேர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றீங்க. வெளி அளவுல நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ வெளி அளவுல வந்து கம்பேர் பண்றதே நீங்க எப்படி பண்ணுவீங்க? அவங்க செயல் வச்சுதான் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, அவங்க செயல் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் தேவைப்படுதுல. அவங்க நம்மளுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணம் வந்து கண்டிப்பா கம்பேர் பண்ணிதான். ஒரு வேலையில ஒர்க் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து என்னுடைய எண்ணம் அவங்களுடைய எண்ணம் சரியா இருக்குதா, அது கம்பேர் பண்ணாதான அந்த செயலே ஒழுங்கா நடக்கும். அதாவது திங்கிங் ப்ராசஸ் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கா, இந்த வேலைக்கு தேவையான மாதிரி என்னோட திங்கிங்கும் அவரோட திங்கிங் இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த இடத்துல கூட ஒரு சூப்பரியாரிட்டி வரலாம். இப்ப என்னுடைய இப்ப நான் வந்து கொஞ்சம் எக்ஸலண்டா அந்த வேலையை முடிக்கணும்னா என்னோட திங்கிங் கொஞ்சம் நான் வந்து காமிச்சுக்கலாம், சூப்பரியா இருக்கு என்னோட என்னோட திங்கிங் நல்லதா இருக்கு, உன்னோட பெட்டரா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து அகங்காரம்னு சொல்லக்கூடாது. அதை நம்மளுடைய அந்த கம்பாரிசன் சொன்னீங்களா, அது தேவைப்படும் மாதிரி தெரியுது. ஓகே ஓகே, கம்பேர் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா வீட்டுலயோ நம்மள சார்ந்தவங்களையோ காட்டுற மாதிரி வந்தது எனக்கு இந்த சமயங்கள்ல வந்து வந்தது. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் நம்மளே சந்திக்கிற மாதிரி இருக்குது. அத நம்ம உணரும் போது வந்து அது ஒரு ஒரு பெரிய மாற்றமாவே இருக்குன்னு வச்சுங்க. அத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். அடுத்து தர்மராஜ் வீரப்பன். ஃபாதர் இப்ராஹிம், பாஸ்கர், நீங்க யாராவது ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். மோகன், நீங்க கூட வாங்க. ஹலோ. ஆ மோகன் வாங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு வந்து கம்பாரிசன் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன் ஜென்ரலா வந்து கம்பாரிசன்னா உங்க லைஃப்ல நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்ன மாதிரி நீங்க அதை இப்ப யூஸ் பண்றீங்க, அது அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்க உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படின்னு கேட்கிறோம். கம்பாரிசன் பத்தி ஜென்ரலா கேக்குறீங்களா? முதல்ல ஜென்ரலாவே சொல்லுங்க, ஜென்ரலாவே சொல்லுங்க. இப்ப நம்ம வாழ்க்கை ஹலோ
ஆ சொல்லுங்க இப்ப நாய்ஸ் கம்மியா இருக்கா ஆ கம்மியா ஆ ஓகே சொல்லுங்க ஆமா இந்த கம்பேர் இப்பதான் உட்கார்றேன் அப்பா கிச்சனை க்ளீன் பண்ணி காத்துல வரணும் இருக்கு ஆ சொல்லுங்க கம்பரிசன் வந்து கம்பேர் பண்ணாம எதை ஒண்ணுமே எதை ஒண்ணுமே யூகிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாது ஓகே அடிப்படையே கம்பாரிசன்ல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நகர்ந்துகிட்டே வரோம் இந்த வாழ்க்கை முறைய கம்பாரிசனாலதான் முழுமை அடையும் இது இது எப்படி அது அறிவு வந்து முழுமை அடையும் ஒண்ணத்தை பத்தி இப்ப நெருப்புன்னா இது சூடுன்றதுக்கு நீர் வந்து குளிரும் போது மட்டும்தான் இது நெருப்பு வேற மாதிரி இருக்கு இது தகதகன்னு இருக்கு சூடும் போல இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னுத்தையும் அறிவினுடைய உச்ச கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பாரிசன் தான் உதவும் புறத்தளவுல அகத்தளவுல கம்பேர் பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் சோ புறத்தளவுல வந்து கம்பேர் பண்ணிட்டு கண்ணு கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஆ ஓகே ஓகே ரைட் ரைட் தென்காசி புவனேஸ்வரி கேலக்சி A50 யாருன்னு தெரியல தர்மராஜ் வீரத்தன் சும்மா உங்களோட கம்பாரிசன் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்க உங்களுக்கு சும்மா சிம்பிளா ஷேர் பண்ணா போதும் இந்திரா வணக்கம்மா வணக்கம் வாங்க செயல்கள் மட்டும் செயல்கள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் தர்மராஜ் வீரப்பன் நீங்க வரலாமே சுப்பிரமணியன் ஹேண்ட் ரைட் வணக்கம் சொல்லுங்க கம்பேர் பண்ணி வளர்றதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது ஓகே அப்பதானே நம்மளுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் வரும் அகத்துல வேணா அமைதியா இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் கம்பேரே பண்ணலன்னா ஒரு மார்க் மார்க் எடுக்கணும்னா நம்ம அவன் 90 எடுத்துட்டான் நம்ம அதை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்தாதானே நம்ம அடுத்த தடவை படிச்சு மார்க் எடுப்போம் கம்பேர் பண்ணது சரியானதுதான் தவறு இல்ல என்னுடைய கருத்து அடுத்து யார் என்ன சொல்றாங்க தர்மராஜ் வீரப்பன் சுந்தர் ஐபோன் ஃபருக் தென்காசி சுந்தர் ஐபோன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க நீங்க பேசலாம் வணக்கம் மேம் கேக்குதுங்களா வணக்கம் வணக்கம் கேக்குது சொல்லுங்க உங்க உங்க ஐபோன் பேரை பார்த்தோடனே நினைச்சோம் பிரியா ஓகே
இது வந்து இப்போ கம்பாரிசன் வந்து குவைட் நேச்சர் தான் மேம். இது வந்து எப்பயும் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் ஏன்னா நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன், வந்துகிட்டே தான் இருக்கும். பட் வந்து அதுதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம செயலுக்கு நம்ம போட்டோங்களை பார்த்து கம்பேர் பண்றோம், ஐயோ அவங்க இதெல்லாம் நம்ம நல்லா பண்றாங்க நம்ம பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒண்ணு என்ன வரும்போது நம்ம செயலை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பேர் பண்ணும்போது வந்து குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்ணிட கூடாது. அது ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இவராம அப்படி பண்றா நீ ஏன் பண்ணல அந்த மாதிரில நம்ம கேட்க கூடாது. நம்மளுக்கு வரும் கம்பாரிசன் வரும், பட் அதை வந்து நம்ம வேற மாதிரி அந்த ஆக்ஷனை மட்டும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டா சொல்லி இந்த மாதிரி பண்ணா நல்லதுப்பா அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா பேரெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வந்து அதை வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நம்ம சொல்லி கம்பேர் பண்ணா அது எல்லாருக்குமே மனசு வருத்தத்தை தான் கொடுக்கும். கம்பாரிசன் வந்து நம்ம அதை ஜஸ்ட் ஒர்க்குக்கு மட்டும் பாசிட்டிவா சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ரைட் ஓகே தேங்க்ஸ். அடுத்து வேற யாராவது ஷேர் பண்ணோம்னா பண்ணலாம். நீங்க புவனேஸ்வரி கேக்குதுங்களா மேடம்? கேக்குது கேக்குது சொல்லுங்க. கம்பேரிசன்ங்கிறது வந்து உள்ள நமக்கு எதுவுமே இல்ல, ஆனாலும் வெளியில கம்பேரிசன் தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க மேம். ஏன் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், அவங்களோட ஒவ்வொருத்தரோட திறமைகளோ சூழ்நிலையோ அவங்களோட கோணம் வேறையா இருக்கும், பார்வை வேறையா இருக்கும், இவ்வளவு நாள் அனுபவம் வேறையா இருக்கும். அதை வச்சுதான் அவங்க ஒவ்வொரு செயலையும் செய்வாங்க. அப்ப மத்தவங்களோட கோணம், மத்தவங்களோட அனுபவம், அவங்களோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரியாது. அதை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கீங்க, அது வந்து நமக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்ல நாம நல்லா அவங்கள விட செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ அது மனசுக்குள்ள போய் மறுபடியும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனா நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர கம்பேரிசன் தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. குமார் யாரோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு ராமன், உங்களோடதான் சவுண்ட் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் மியூட் பண்ணிட்டேன், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓகே, இப்போ நம்ம நம்மளோட இப்போ என்ன என்னோட ஐடியா எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப மோகன் அவர் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் எதுவும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அதை மியூட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ இவர் மோகன் சொன்ன மாதிரி கம்பாரிசன் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்தான், ரொம்ப முக்கியம்தான். இப்போ கம்பாரிசன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு பொருள் கிட்டயோ ரெண்டு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டஸ் ரெண்டு விதமான நிலைகள்லயோ நம்ம கம்பேர் பண்றோம். ஆனா இந்த கம்பேர் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு மூணாவதாவும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருப்போம். அந்த மூணாவது ரெஃபரன்ஸை எடுத்துதான் இந்த ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து இப்போ சூடு அப்படிங்கிறது ஒரு 1000 degree டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்போம். வச்சுட்டு இப்போ நம்ம கையோட டெம்பரேச்சர் வந்து 98 degree Celsius அப்படின்னா
ஒரு தண்ணியோட இது வந்து ஒரு 100 அப்படிங்க. இதையும் இது என்னோட இது அந்த தண்ணியோட நான் இப்ப தொட போற தண்ணி ஆல்ரெடி நான் வச்சிருக்கிற ஒரு விஷயம். மூணாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுதான் இந்த ரெண்டு கம்பாரிசனுமே நமக்கு நடக்கும். எப்பவுமே எல்லா விஷயங்கள்லுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கும், அதை வச்சுதான் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி அதோட ரெஃபர் பண்ணி பார்த்து பார்த்துதான் நம்ம இதை கம்பேர் பண்ணி எடுத்துட்டு போவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு இந்த கம்பாரிசன் நடக்கும். கம்பாரிசன் வச்சுதான் நம்ம எல்லா முடிவுகளையுமே இது வரைக்கும் வாழ்க்கையில எடுப்போம். சிலது வந்து குவிக்கா நடக்கும் கம்பாரிசன், அந்த கம்பேர் வந்து நமக்கு தெரியாது. அந்த அந்த ப்ராசஸ் ஆகிற ஸ்பீடே தெரியாது நமக்கு. டக்குன்னு வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப காலையில வந்து 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு படுத்திருக்கோம் அப்படின்னாலே அந்த முடிவு எடுக்கிறப்பே பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பேர் பண்ணி தான் நீங்க எடுத்துருப்பீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சா அந்த 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 நாள் எப்படி இருக்கும், 8 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி தான் நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற முடிவே நம்ம எடுத்துருப்போம். அதை செயல்படுத்துவோமா மாட்டோமாங்கிறது அப்புறம். ஆனா முடிவுகள் எல்லாமே ஒரு விதமான கம்பேரிசன்ல தான் நம்ம டிசிஷனே எடுக்கிறோம். நிறைய எல்லா விஷயங்கள்லயுமே எடுக்கிறோம். கரெக்ட். இது பாத்தீங்கன்னா இது ஜென்ரலாவே இப்படிதான் எல்லாருக்குமே நடக்குது, இப்படிதான் நடக்குது. இது வந்து என் நேச்சரே இப்படிதான் இருக்கு. ஓகே, அதனால இன் ஜென்ரலா கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. ரைட், ஓகே. ஆனா இந்த கம்பாரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்க பண்ணலாம் எங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு நமக்கு தெரியல. அவரை டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்க தெரியாததுனாலதான் நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா விதமான கம்பாரிசன் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம். சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 வித ஒரு ஒரு இதுவா எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஹெல்த் கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கலாம், ஒரு ஓவரால் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், என் ஹெல்த் வந்து இப்படி இருக்கு. என் ஹெல்த் வந்து கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்த் விட கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்னு நான் பாக்குறப்போ, அவனுக்கு வந்து ஒரு மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி அவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கான் அப்படின்னா நான் கம்பேர் பண்றேன். ஓகே, இப்போ அவர் வந்து பயிற்சி பண்ணி நல்லா வச்சிருக்காரு, இப்போ நான் கொஞ்சம் பயிற்சி எல்லாம் பண்ணாததுனால எனக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு. கம்பேர் பண்றப்போ எஸ் ஆமா எனக்கு டவுனா தான் இருக்கு, நான் இப்ப கம்பேர் பண்ணித்தான் நான் இதை தெரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்ன மாதிரி எதையோ உன கம்பேர் பண்ணாதான் நம்ம மூளை அப்டேட் ஆகும், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஒரு ஸ்டெப்பா போறேன், நீங்க பதில் சொல்லுங்க. மொத்தமா போட்டு இது பண்ணிக்க வேணாம், ஒரு ஒரு பாயிண்டாவே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கம்பாரிசன் ரைட் ஆர் ராங் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஹெல்த் வைஸ் ஹெல்த் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், இப்ப வேற எதுக்குமே போக வேண்டாம், ஹெல்த் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஹெல்த் வைஸ் நான் கம்பேர் பண்றேன். இது இது ஓகேவா? அவங்களுக்கு எப்படி நமக்கு கரெக்டா வராது அது. எனக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் வேணுமா, எக்ஸசைஸ் வேணுமா, பிரீத்திங் எதுன்றது நமக்கே அது தெரியும். உடைப்புலதான் கம்பாரிசன் பண்ணிக்கணும், செல்ஃப்லதான் கம்பாரிசன் வரணும். இல்ல உங்களுக்கு செல்ஃப்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு அது இன்ட்ரடியூஸே ஆகாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு யோகாவே ஒண்ணுமே தெரியாது, ஆனா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு யோகா பிராக்டிஸ் பண்ணி அவர் வந்து நல்லா வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு கம்பேர் பண்ணி பார்த்து, ஓகே யோகா பண்ணா நமக்கும் கொஞ்சம் நான் ஹெல்த் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படியே ஒரு கம்பேர் பண்ணி நீங்க ஒரு யோகா கிளாஸ் போறீங்க, இது ரைட்டா தப்பா? அது எனக்கு எனக்கு செல்ஃப்காக இருந்த அந்த ரைட் தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம். ரைட், ஓகே ஓகே. வேற வேற ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? தேங்க் யூ தேங்க் யூ. விமலா? எஸ் மேம். நீங்க கூட சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன இந்த பாயிண்ட் மட்டும், ஹெல்த் பாயிண்ட் மட்டும். இத வந்து நீங்க கம்பேர்னு பாக்குறது, நான் வந்து இத ஒரு புரிதலா பாக்குறேன். ஏன்னா இது வந்து எஸ் அவங்க இப்படி பண்ணினா அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க, அப்ப நம்மளும் இதை பண்ணினா ஹெல்த்தியா இருக்க முடியும்ல. ஓகே, என்னோட வளர்ச்சிக்கு உதவுமா, இத வந்து நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு நாலேஜ் கெய்னா அந்த மாதிரி பாக்குறேன். புரிதலே வந்து நீங்க இன்னொன்னோட கம்பேர் பண்ணிதானே உங்களுக்கு அந்த புரிதலே வருது. இப்போ சரியா
இன்னொன்றோட கம்பேர் பண்ணி தான் புரிதல் வருதுன்னு சொல்றீங்களா? ம் ம் ஓ அது நீங்க வந்து கம்பேர்னு சொல்றீங்க, நான் வந்து உன்னை பார்த்து கத்துக்கிற மாதிரி சொல்றேன் அவ்வளவுதான். ஓகேடா ஓகே ஓகே கரெக்ட் ஓகே மேம் ஓகே தேங்க்ஸ். எனக்கு அந்த மாதிரி பொருட்ட கரெக்ட் எது எப்பவுமே அது இயற்கையோட ஒரு இதுதானே, அப்படிதானே பண்ண முடியும் இல்லையா? ஆமா இயற்கையோட இதே அதேதான் கரெக்ட்டா நானும் சொல்றேன். கம்பேரிசன் வந்து இயற்கையே அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே தேங்க்ஸ். வேற யாராவது இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட் மட்டும் பேசலாம், அடுத்த ஆஸ்பெக்ட் அப்புறம் பேசலாம். ஜான்சி நீங்க சொன்னதுல இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட் பாக்கும்போது இப்ப நமக்கு முடிய, இப்ப நான் உடல் பருமனா இருக்கிறேன், இன்னொருத்தவங்க நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சு நல்லா இருக்கிறாங்க, அவுட்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு இல்ல, நீங்க டெய்லி ரன்னிங் போவாங்க உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இந்த இடத்துல முடியுதா முடியாதான்னு பாக்கணும். நம்மள அவங்க செய்யறதுனால நம்மளும் செஞ்சா நல்லது, ஆனா நம்மள செய்ய முடியாத நம்மளோட இயலாத தன்மையில வந்து நம்ம வந்து அதை வந்து பின்பற்ற முடியாது இல்லைங்களா? ஆமா, ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட். அதுல ஒரு விஷயம் இருக்கு, இப்ப அவர் வந்து ஃபிட்டா இருக்காரு, நிறைய பண்ணி ஃபிட்டா இருக்காரு அவரு அப்படின்னா, நம்ம நீங்க சொல்ற மாதிரி நம்மளால அவ்வளவு முடியாது, ஏதோ கொஞ்சம் பண்ணி ஃபிட்டாரு, கொஞ்சம் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணி நல்லா வச்சுக்க முடியும், அவ்வளவுதானே? கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்தையும் தவிர்க்கலாங்க. இப்ப நடக்க முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த ஐடியாவை வந்து பகிர்ந்து சார் நீங்க நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ரன்னிங் போங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ வந்து வேற கம்பாரிசன் தேவைப்படும் உங்களுக்கு. ஒண்ணுமே இல்ல, நான் சொன்னது வந்து இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சும்மா இப்ப இந்த கபசுர குடிநீர் குடிச்ச எனக்கு வந்து இந்த சளி குறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கம்பேர் பண்ணி பார்த்து ஓகே இந்த கபசுர குடிநீர் குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு, நீங்களும் ஒரு கபசுர குடிநீர் குடிக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நல்லதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேர் பண்ணும் போது அந்த இடத்துல இயலாமை வரும்போது மற்றவர்களையும் இன்னொரு ஐடியாவை கம்பேர் பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துல இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி விமலா சொன்ன மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு லேர்னிங் எடுத்துட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் போகலாம், போகாம இருக்கலாம். ஆனா நம்ம அது அது சரியா தப்பாங்கறதா நான் கேள்வி. ஆமா, அந்த கம்பாரிசன் தொடரலாம், ரைட் தான் சொல்றேன். ஓகே ஓகே தேங்க்ஸ். அடுத்து வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? சரி ஓகே சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். இப்போ ஹெல்த் வைஸ் நம்ம சொன்னோம், ஓகேங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் நம்ம கத்துக்கிறோம் கம்பேர் பண்ணிக்கிறோம், அதுல வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வரும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து கம்பேர் பண்றதுல வந்து எந்த தப்பும் இல்லை, பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே ரைட்டு, அடுத்த ஆஸ்பெக்ட் வருவோம். வெல்த்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து வெல்த்னா ஒரு பணம் வசதி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அந்த மாதிரி ஒரு இதுலயே வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு இப்ப முன்னாடி பார்த்த மாதிரியே தான், அவர் வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணாரு, அந்த பிசினஸ் வந்து நல்லா ஓடிச்சு நல்லா இருக்காரு. இப்ப நமக்கு நம்ம இது பார்த்துட்டு ஓகே நம்மளும் இது பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ அதே மாதிரிதான் கத்துக்கிறோம் பாக்குறோம், வேற என்னவோ கத்துக்கிறோம், அந்த டைமுக்கு தேவையான பிசினஸ் பண்றோம். ஸோ வெல்த் வைஸும் இன்னொருத்தோட கம்பேர் பண்ணி, நான் சொல்றது கம்பாரிசன் தான், கம்பேர் பண்ணி விமலா சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. வெல்த்லயும் யூ கேன் கம்பேர், ஸோ கம்பாரிசன் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. நீங்க மற்றவங்க எப்படின்னா நீங்க அதை ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா போறோம், அது அதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஒரு வெல்த் வைஸும் நம்ம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணலாம், அது கம்பேர் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம், பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, பட் இப்ப கம்பேர் பண்ணலாம், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. விமலா நீங்க கூட ஷேர் பண்ணலாமே.
ஆமா ஆக்சுவலி நம்மளோட ஒவ்வொரு லேர்னிங்குமே அந்த மாதிரி தானே வருது. நம்ம கம்பேர் பண்ணும் போது நமக்குள்ள எந்த ரிக்ரெட்ஸும் வந்துடக்கூடாது. ஒரு சமயம் அது நம்மளால முடியல அப்படின்னா அந்த ஏழாமை வந்து நம்மள வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லையா. இப்ப இப்ப அப்படி இருக்காங்கிறது அவங்க சூழ்நிலை, அவங்க எப்படி வந்தாங்க நம்ம கேட்டுக்கலாம், எப்படி வளர்ந்தாங்கன்னு கேட்டுக்கலாம். நமக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா வேற வழி. அவங்க அப்படி இருக்கிறதுக்கோ நம்மளால முடியலையோ அது ரெண்டும் நம்மள பாதிக்காத அகைன் அந்த அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளா மாத்திக்காத அளவுக்கு நம்மளால இருக்க முடிஞ்சிடும். ஏன்னா அப்படிதான் வி கேன் ஆல்வேஸ் க்ரோ. ராஜராஜன் எப்படி இருந்தா எல்லாமே நமக்கு வந்து வீரத்துக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தர் காட்டி காட்டின சத்ரபதி சிவாஜி மாதிரி இருந்துச்சு, ராஜராஜன் மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்குறோம். இதெல்லாம் கதைகள்ல வர்றதுனால தெரியல, நம்ம இந்த ப்ராக்சிமிட்டியில கிட்ட பார்க்கும் போது அதுவும் அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்மளால முடியும்னா வி கேன் டூ, முடியலன்னா வி கேன் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். Okay, as long as that does not give us any other emotional stress. இதுவுமே இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து எங்க வந்து முடியுதுங்கறத வந்து நம்ம லாஸ்டா பாப்போம். வேற யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். இப்பங்க கம்பேர் பண்ணும் போது நம்மளுடைய பேராசையை குறைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்க சொல்ல வந்த கருத்துல இருந்து சொல்ல வர நானு போயிடுச்சு நேரத்தை வரக்கூடாதா? நாளைக்கு ஒரு வள்ளி அமௌண்ட் தானே. ஒரு பழமொழி கூட எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, காலுக்கு செருப்பு இல்லாதவன் காலே இல்லாதவன நினைச்சுக்கணும் அப்படிமாங்க. நம்ம அந்த கம்பேர் பண்ணும் போது அது ஒரு ஏக்கமோ நம்மளால முடியலையேங்க ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு போட்டி பொறாமைய கூட உண்டு பண்ணலாம். அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்றது வந்து ஒரு பாசிட்டிவா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளால முடிஞ்சது இதுக்கு நம்மளுடைய புரிதல் வந்து நடக்கிறதுக்கு இங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணா தானே உங்களுக்கு இடையே கிடைக்குது. நம்மளுக்கு நம்மளுடைய ஆசை தொடர்ந்துட்டுதான் இருக்கும். உங்களுக்கு ஆசை வந்து பேராசையா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப கம்பேர் பண்ணும் போது நமக்குள்ள ஒரு புரிதல் நடக்க இதான் நம்மளால முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கலாம். இல்ல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு சாதாரண செருப்பு வச்சு பெரிய ஷூ வாங்குறதுக்கு ஆசைப்படலாம். அப்ப அந்த பழமொழி சொன்ன மாதிரி காலுக்கு செருப்பு இல்லாதவன் காலை இல்லாதவன் நினைச்சுக்கணுங்கிறது மாதிரி அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அடக்கம் அந்த அந்த ஆசையோடைய அளவு வந்து நம்மளுடைய வந்து புரிதல் நமக்கு புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஒரு ஒரு ஸ்டெப்பா போவோம், நம்ம மொத்தமா போட்டு வேணாங்கிறதுனால தனித்தனியா சொல்றேன். ஓகே, ஹெல்த் சொல்லிட்டோம், இது சொல்லிட்டோம். அடுத்து ஒரு அதே போல இப்ப நான் கேட்டா எல்லாமே சொல்லுங்க, எஜுகேஷன் கம்பேர் பண்ணலாம் ரைட்டு. ஆமா, இன்னொருத்தர் பார்த்து கம்பேர் பண்றோம், கத்துக்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிறோம் ரைட்டு. ஹெல்த், எபிலிட்டி அது கூட கரெக்ட் தானே. எபிலிட்டியும் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷன்ல தானே வருது. ஸோ அதுவுமே வந்து எபிலிட்டி வந்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணுறோம், ஏதோ ப்ராக்டிஸ் எடுக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதோ பண்ணுறோம். ஸோ இந்த இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம், பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்ம நம்ம நமக்கு எது முடியுமோ அதோட நிறுத்திக்கணும்னா நிறுத்திக்கலாம், இல்லை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரைட், ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ரிலேஷன்ஷிப். அதை கூட எடுத்துக்கலாம். அதுல கூட அதுலயும் நம்மளோட கம்பாரிசன் நிறையவே இருக்கு, ரொம்பவே இருக்கு இல்லையா. சோ இது ரொம்ப நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இது ரிலேஷன்ஷிப் கம்பாரிசன் அப்படின்னு பண்றோம் இல்லையா, ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும், அந்த ஃபேமிலி எப்படி இருக்கிறாங்க இந்த ஃபேமிலி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றமே, இது ரைட் ஆர் ராங்?
விமலா நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணு. Again, but how is it going to help us? அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்போட கம்பேர் பண்றீங்க. உங்களுக்கு வந்து நமக்கு வெளிப்போக்கா தெரிஞ்சது வந்து அவங்களோட நம்ம பழகுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அவங்க பேஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதோ அவங்களோட பலம் பலவீனங்கள் அவங்க குடும்பத்தோட இல்லையா எல்லாமே நமக்கு தெரிஞ்சது நமக்கும் அவங்களுக்கும் இந்த வெளியில இருக்கிறது மட்டும்தான். இது வந்து எந்த விதத்துல நமக்கு வந்து ஒரு சமயம் நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைய அவங்க சால்வ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணலாம் இட் மேக்ஸ் சென்ஸ். மத்தபடி அவங்கவுங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன போர்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள கம்பேர் பண்றதுல எந்த விதத்திலயும் பெரிய உதவி இருக்கும்னு எனக்கு நமக்கு வந்து ஏதோ நமக்கு நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கும் இருக்கு அவங்க சால்வ் பண்ணிருக்காங்க ஓகே அந்த நம்மளும் அடாப்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு போச்சுன்னா இட்ஸ் ஃபைன். அதை தாண்டி அது போகும்போது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஓகே 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 சரி ஓகே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல கம்பாரிசன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அடுத்து சொல்லுங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களோட இது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மதியழகன் நீங்க கூட வாங்க. இல்ல இப்ப கம்பாரிசன் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா தெரியுது இல்ல ஏன்னா நம்ம அதை பார்த்து கூட நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கூட இருக்கலாம். இப்ப அவங்க ஒரு கப்பல் உள்ள அவங்க விமலா சொன்ன மாதிரி இப்ப உள்ளுக்குள்ள அவங்க எப்படி நடக்கிறாங்க தெரியல வெளியில பார்க்கும் போது ஒற்றுமையா இருக்கலாம் நல்ல ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம் நம்ம பார்க்க முடியும்னா நம்மளால அது மாதிரி இருக்க முடியலையே அப்படிங்கும் போது அந்த வெளி தோற்றமே நமக்கு வந்து நம்ம உள் தோற்றத்தை மாற்றத்துக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி வேணுமா நடந்துக்கலாம் ஆனா நம்ம வந்து நம்மளோட நமக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு அவங்க ஒரு அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு வாய்ப்பா இருந்ததுன்னா அதையே பயன்படுத்த கூடாது. ஓகே 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 ரைட். ஓகே நான் இப்போ ஒரு இது சொல்றேன். இப்போ ரிலேஷன்ஷிப்ல ஏன் இல்லை வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றோம்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு கம்பாரிசன் வரும் தான் ஜென்ரலா வரும் வந்தே ஆகும் ஏன்னா அதுவே நேச்சர் தானே நேச்சரா தான் நடக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட் கரெக்ட் கம்பாரிசன் வரும் இவங்க இப்படி இருக்காங்க இதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு இப்படி இருக்காங்க அவங்க அவரோட ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்களே அவரோட ஃப்ரெண்டு மாதிரி என் ஃப்ரெண்டு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அவங்க ஒய்ஃப் அப்படி இருக்காங்க என் ஒய்ஃப் இப்படி இல்லையே அவங்க ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க இவன் என் ஹஸ்பண்ட் இப்படி இல்லையே அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. எஸ்பெஷலி நான் சொல்றது மெட்டீரியலிஸ்டிக்ல விட்டுடலாம் அதெல்லாம் அது அதுல நம்ம கேல் அது பண்ணவே இல்லை ஒரு ஒற்றுமையா இருக்காங்க ஒரு சந்தோஷமா இருக்காங்க அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் எடுப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த கம்பாரிசன் பண்ணினோம்னா தான் பிரச்சனையே வருது நமக்கு. ஸோ ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு ஒரு மாதிரி தனிப்பட்ட முறையில தான் இருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல அந்த கம்பாரிசன் வரும் கரெக்டு ஆனா செகண்ட் தாட் செகண்ட் திங்கிங் நம்மளோட திங்கிங் வரப்போ நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் என்னன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க அவன் ஃப்ரெண்டு அவரோட தனித்தன்மையில அவர் எப்படி இருக்காரு அவரு ஓகே நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம அவர் ஒரு வேற விதமா இருக்காரு அதுல நம்ம கூட அவர் ஒரு தனித்தன்மையில இருக்காரு இவர் இப்படி அவர் எப்படி எல்லாருமே ஒரு யூனிக்கானவங்க தான். ஸோ அவங்க பொசிஷன்ல அவங்க கரெக்ட் தான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் இது வந்து எல்லா எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லயும் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். ஓகே இது இந்த ஒரு ஒரு விஷயம் அப்படி இருக்கட்டும். இன் ஜென்ரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுற எஜுகேஷனா இருக்கட்டும் எபிலிட்டியா இருக்கட்டும் வெல்த்தா இருக்கட்டும் ஹெல்த்தா இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கு லைஃப்ல கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்ங்கிறது வேற சந்தோஷங்கிறது வேற இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இந்த வாழ்க்கையை வந்து நீங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா கோ த்ரூ பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கம்ஃபர்ட் வேற உங்களுக்கு ஒரு அதனால வர சந்தோஷம் வேற சந்தோஷம் கிடையாது. இப்போ நம்ம வெல்த் பத்தி பேசணும் இல்லையா
இப்போ வெல்த் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரரு கார் வச்சிருக்காரு, அவரு நம்மளோட வெல்தியானவரு கார் வச்சிருக்காரு, அதனால அவரு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப என்கிட்ட சைக்கிள் இருக்கு, சைக்கிள் இருக்கு, அதனால எனக்கு வந்து நான் என்கிட்ட கார் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது இல்ல. இது நான் இப்ப சொல்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே எஸ் இது எல்லாருக்குமே தெரியுமே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். நானே கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே நம்ம சம்பாதிக்கிற பொருள்கள் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கம்ஃபர்ட் தான் கொண்டு வரும். கண்டிப்பா நம்மளை விட அவங்க கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. கார்ல போறவங்க கம்ஃபர்ட்டா போவாங்க, நம்ம சைக்கிள்ல போறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு போவோம் இன் பிசிக்கல் சென்ஸ்ல. ஸோ பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட கம்பாரிசன் எல்லாமே அந்த கம்ஃபர்ட் கொண்டு வரதுல ஓரளவு வச்சுக்கலாம். அதுவுமே நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த கம்பாரிசன் வச்சுக்கலாம். அப்படிதான் நம்ம மனுஷ வாழ்க்கையே இருக்கு, நம்ம அப்படிதான் வந்து மூவ் பண்ணவே முடியும், பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த செகண்ட் பார்ட்டுக்கு பாத்தீங்களா, அந்த ஹாப்பினஸ், அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கம்பாரிசன் எடுத்துட்டு போறப்பதான் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் சொன்னார் பாருங்க, மதியழகன் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து செருப்பு இருக்கிறவன், அதாவது கா செருப்பு இல்லாதவன் கால் இல்லாதவனை பார்த்து காலே இல்லை எனக்கு கால் இருக்கே செருப்பு தானே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். கம்ஃபர்ட், அது ஒரு கம்ஃபர்ட் தான், அவ்வளவுதான். பட் அது எப்ப வந்து இந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரைடா, ஒரு ப்ரௌடா மாறி அது நமக்குள்ளேயே வச்சுக்கணும், அப்படி பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதான் அங்க பிரச்சனை ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், கம்ஃபர்ட்டையும் அந்த ஹாப்பினஸையும் ப்ரைடையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எதையுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாம எல்லாத்தையும் ஒன்னா கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு போய் வச்சு தான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இதுதான் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ அதான் சொன்னாங்க இல்லையா, கம்பேர் பண்றது அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்க கூட சொன்னாங்க, நமக்கு நாமே கம்பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கறதே கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன விதத்துல சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, நான் இந்த வேலையை நேத்து இப்படி பண்ணினேன், அதே வேலையை நான் இன்னைக்கு இன்னும் பெட்டரா பண்றேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றேன் அப்படிங்கிறப்போ என்னோட கம்பாரிசன் என்னோட லெவல்ல பண்றப்போ எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போறது ரொம்ப ப்ரெஷரா இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமா இருக்கும், நீங்க நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த கம்பாரிசன் தான் அவங்க வந்து சொல்றாங்க. புத்தா கூட ஜென்ரலா இதான் கம்பேர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், எப்பவுமே கம்பாரிசன் உங்களுக்குள்ள உங்களை பத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே இந்த எபிலிட்டி வச்சுதான், அந்த இதை வச்சுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நிமிஷம் சத்தமா இருக்கு, யாரும் தெரியலையே சவுண்ட் இருக்கு. ஸோ கம்பாரிசன் அப்படிங்கிறது வந்து உங்களோட கம்ஃபர்ட் கொண்டு வரல கம்பாரிசன் வச்சுக்கலாம். இந்த பீஸு ஹாப்பினஸ்ஸு இதில் வந்து கம்பாரிசன் வச்சா அது வந்து சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா அதுவே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஒருத்தருக்கு இப்போ ஒருத்தவங்க ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாமே, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாக்லேட் கிடைச்சாலே அதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சாக்லேட் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேனா, இல்ல. சோ அந்த ஹாப்பினஸ்ங்கிறது வந்து டிஃபர் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபர் ஆகுது. ஆனா அந்த சாக்லேட் கிடைக்கலன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு நமக்கு அப்படி இருக்க போறது இல்லை. சோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரைட்டான எக்ஸாம்பிள் இது. சோ இன்னொருத்தர் வந்து ஒரு வேற மாதிரி ரொம்ப படிச்சு ரொம்ப வெல்தியா இருந்து அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அது இல்லாதனாலதான் நான் வந்து சந்தோஷமா இல்லாம இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே
ஒரு இம்மெச்சூர்டான ஒரு திங்கிங் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, நம்ம என்ன இப்போ இதுக்கெல்லாம் போயா இவங்க கோவப்படுறாங்க, இதுக்கெல்லாம் போயா இவங்க வந்து வருத்தப்படுறாங்க, இதுக்கெல்லாம் போயா இவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அங்கதான் நமக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நமக்கு பெரிய விஷயமா இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கும் பெருசாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அது அப்படி கிடையவே கிடையாது நேச்சர்லயே. ஸோ நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற விஷயம் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து இது இப்படிதான் இருக்கு. ஸோ இது இதோட இந்த நேச்சர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நல்லா தான் இருக்கும், அது நல்லபடியா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா கம்பேர் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். நான் வந்து சந்தோஷமா இல்ல, ஆனா விமலா வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நான் விமலாவோட கம்பேர் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கணும், நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எது சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு எனக்கும் தெரியாது, விமலாவுக்கே கூட தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு அது கூட வந்து நான் போய் அதை யூஸ் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து நடக்கவே நடக்காத விஷயம். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஹாப்பினஸ்னா எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஒரு அமைதி சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ ஒன் மோர் திங் கூட ஒரு இயல்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு அவங்க அவனோட இயல்பு படி பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்களா எப்பவுமே கோவப்படாம அவன் நல்லா அமைதியா ஹேண்டில் பண்றான், அதனால வந்து அதே இயல்பு எனக்கு இருந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதுவும் தான், அதுவுமே இந்த மாதிரி இயல்பு கம்பாரிசனே வந்து உங்களுக்கு ரொம்ப நான் மறுபடியும் சொல்றேன், கம்பாரிசன்ங்கிறது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எல்லா இடத்துலயும். தன்னால் நமக்கு தாட் ப்ராசஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா அது வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் ஆனா அதுக்கு அடுத்து நீங்க எடுத்துக்க போற விஷயங்கள் வந்து நீங்க திங்க் பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட இயல்பு ரொம்ப சூப்பரா இருக்கு, அதே இயல்பு எனக்கு வேணும்னு நினைக்க முடியாது. என்னோட இயல்பு வேற விதமா இருக்கும், அவரோட இயல்பு வேற விதமா இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸ் தான் இந்த உலகத்தையே ரன் பண்ணுது, இது அப்படிதான் போகும். ஆனா அவரோட இயல்பு வந்து அவருக்கு ஒரு இடத்துல ஒரு கம்ஃபர்ட் கொண்டு வரும், ஒரு இடத்துல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொண்டு வரும். என்னோட இன்னொரு இயல்பு அதே மாதிரி வித்தியாசமா வேலை செய்யும். ஸோ நம்ம இயல்புகளே பாத்தீங்கன்னா இப்படி தனித்தனியா இருக்கு, தனித்தனியா தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆக வேண்டிய இடத்துல அது ஃபைன் டியூன் ஆயிக்கும், அதுவே ஆயிக்கும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ நீங்க வந்து இந்த கான்செப்ட் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குதோ அந்த டைம்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃபைன் டியூன் ஆயி அதுவே ஆயிக்கும். ஸோ நம்ம எதுவுமே இறங்கி போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இது ஒரு விஷயம். ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எனக்கு சிம்பிளா தோணுச்சு ஆக்சுவலி என்னன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்ததுன்னா அது ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்க ஏன் வந்து போராடுறீங்க, அது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிற விஷயம், அதுவே வரும் அதுவே போகும் அப்படிங்கிற அந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட நம்ம கம்பேர் தான் பண்ணுவோம். ஐயோ எனக்கு இப்ப இந்த பயம் வந்திருக்கே, நான் அப்போ தைரியமா இருந்தேனே அந்த தைரியம் எனக்கு இப்ப வேணும். ஸோ எனக்கு இப்ப பயமா இருக்கு, எனக்கு இந்த பயம் வேண்டாம், எனக்கு அந்த தைரியம் வேணும். இப்ப அங்க கூட நம்ம அந்த கம்பாரிசன் தான் பண்றோம். ஸோ என்ன கேட்டா அங்க கூட நீங்க அந்த கம்பாரிசன் அப் வரும், நான் திருப்பவும் சொல்றேன் அது வரும் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது வரும் தான். பட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரப்போ நீங்களே சும்மா இது வந்து ஒரு சும்மா சின்ன டிப் மாதிரி, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, ஒரு சின்ன டிப் மாதிரி. ஒரு இப்ப நானே வந்து பாத்துக்கோங்களேன், இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தது அப்படின்னா உடனே நான் இப்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அந்த அப்பரன்ஸ் பத்தியா பீஸ்ஃபுல் அதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற கம்பாரிசன் தான் டக்குன்னு முதல்ல வரும். ஆனா வந்தோடனே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வைக்க முடியாது, இது அப்படி இல்லை, இதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தாலே நமக்கு வெளி வாழ்க்கையிலையும் ரொம்ப ஈஸியா மூவ் பண்ண முடியும்,
உள்ளுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிறைய பேர் புரிஞ்சுக்க முடியாம போராடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க யாராவது ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். ஒரே குழந்தை ஒரே ஆளுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த பிறந்து ஒரு ஒரு வருஷத்துல ஒரு பொம்மை ஹாப்பியா இருக்கும், அதுக்கு அடுத்த அந்த குழந்தைய கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த பொம்மை ஹாப்பினஸ் கொடுக்காது. ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து மாறிக்கிட்டேதான் இருக்கும். சோ அதே அதே அந்த ஒரு கார் நீங்க சொல்றீங்க இப்ப கார்ல ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, சோ ஹாப்பினஸோட ஆப்ஜெக்ட்ஸ் மாறிட்டேதான் இருக்கும். சோ ஹாப்பினஸ் நம்மளோட இயல்பா இருந்ததுன்னா எந்த ஆப்ஜெக்ட்லயும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும் இல்லையா. சோ அதுவும் ஒரு இயல்பா இருந்ததுன்னா, அதோட இப்ப கம்பாரிசன் அப்படிங்கிறது எஸ் நான் எப்படி நினைச்சேன்னா, நீங்க வந்து இந்த பக்கத்து வீட்டு காரு வாங்கினது நம்ம கார் வாங்குறத விட மார்க்கெட்ல சைக்கிள் கட்டுறது ஸ்கூட்டர் இருக்கு, ஸ்கூட்டர் கட்டுறது கார் இருக்கு, என்னோட எபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஐ கேன் கெட் த நெக்ஸ்ட் ஒன். சோ அகைன் இப்ப என்னோட கம்பாரிசன் என்னோட நின்னுடும், பக்கத்துல கார் இருக்கிறத நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல, அது அவங்களோட இல்லையா. சோ இப்ப மார்க்கெட்ல இல்ல விமலா, கண்டிப்பா சைக்கிள்ல போறதை விட கார்ல போறது கம்ஃபர்ட்டா இருக்குமா இல்லையா? அவ்வளவுதான், கம்ஃபர்ட் கண்டிப்பா உடம்புக்கு பிசிக்கலா கம்ஃபர்ட் இருக்கும் தான். ஆனா அந்த கம்ஃபர்ட் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடையாது அப்படிங்கிற தெளிவு வேணும். கண்டிப்பா கம்ஃபர்ட்டா இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. சைக்கிள்ல போறத விட கார்ல போறது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அது ஒரு கம்ஃபர்ட் தான், அது ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து கார் வந்து ஹாப்பினஸ் வச்சுக்கோங்களேன், நீங்க கார்ல உட்கார்ந்துட்டாங்க சடனா ஒரு போன் வருது, ஏதோ ஒரு ஒரு 10,000 ரூபாய் லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த ஹாப்பினஸ் போயிடுச்சு இல்ல. ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம கிட்ட இருக்கிற கம்பாரிசன், நம்ம அந்த சின்ன வயசுல ஃப்ரீயா இருந்தோம் ஸ்கூல் டேஸ்ல வந்து, இப்ப இருக்கிறது ஸ்கூல் டேஸ் இந்த கம்பாரிசன் நமக்கு உதவ போகுதான்னு பார்த்தா நிச்சயமா உதவ போகுது இல்ல. இதுதான் யதார்த்தம், இப்ப நம்ம இருக்கிறதா யதார்த்தம். ஆனா மனசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா தோன்றது அவ்வளவுதானே தவிர, சோ இட் இஸ் நாட் கோயிங் டு கம் இன்டு ஹேண்ட். ஓகே, அது பாட்டு தோணுது அது பாட்டுக்கு போகுது, எப்படி இருந்தாலும் இதை நம்ம எடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தான். கான் கோ பேக் டு இட் இல்ல இல்ல. இது வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ரொம்ப மேஜரா இப்ப நிறைய பேரோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐயாவே இருக்காரு புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் ஐயா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காரு, நல்லா இப்படி பண்றாரு இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன். ஆமா, இல்ல அந்த ஒரு கம்பாரிசன் கம்பேர் பண்றாங்க, அதை விட்டுட்டு அவரும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவரு அவர் இயல்பு படி இருக்காரு, நான் புரிஞ்சுட்டேன் நான் ஏன் இயல்பு படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்டாலே இன்னும் லைஃப் வந்து ஈஸியாயிரும் அவ்வளவுதான். அந்த எந்த இடத்துல கம்பேர் பண்ணணும் எந்த இடத்துல கம்பேர் பண்ண கூடாது, மறுபடியும் சொல்றேன், கம்பாரிசன்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லா இடத்துலயும் நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க திங்க் பண்ண யோசிக்கிறப்போ அந்த கம்பாரிசன் ரைட்டா ராங்கா, இது நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவு நீங்க தான் எடுக்கணும். அதான் இப்போ நம்ம கத்துண்ட பாதையிலேயே சோ கம்பாரிசன் வருதுங்கிறது நம்ம கையில இல்ல, நம்ம வந்த அப்புறம்தான் நம்ம ரியலைஸ் பண்ண போறோம். ஐயா நம்ம கொடுத்துக்கிறது மூணு ஆப்ஷன் தான், பண்ண போறோம் இல்ல தள்ளி போட போறோம், மூணு ஆப்ஷன் தான் அவ்வளவுதான். அந்த திங்கிங் எல்லாம் எடுத்துக்க போறோம்னா பண்ணலாம் வேணாம்னா விட்டுலாம், இல்ல கொஞ்ச நாள் கேட்டு தள்ளி போடுறதா போட்டுலாம் அவ்வளவுதான். ஆமா, அதுல நீங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கம்ஃபர்ட் விஷயங்கள்ல கம்பேர் பண்ணுங்க, என்ன முடியுமோ செய்யுங்க அதெல்லாம் ஓகே, ஆனா இன்னர் உள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி கம்பேர் அந்த குவாலிட்டிஸ் அந்த குவாலிட்டிஸ்ல கம்பேர் பண்ண கூடாது. பண்ணணும்னா நமக்கு கஷ்டம் தான், அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க கம்பேர் பண்ணலாம் எங்க கம்பேர் பண்ண வேணாம் அப்படிங்கிற அந்த யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதுதான். நம்மளோட இயல்பு வந்து இயல்பா மாறுறது கூட்டணும். ஆமா ஆமா ஆமா, வெரி குட், நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஓகே, நீலகண்டன் நீலகண்டன்
எப்படி இருக்க? ஓகே அதுதான் இன்னைக்கு அதுதான் எடுத்து அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு கம்பாரிசன் அப்படிங்கிறது வந்து எங்க பண்ணலாம் எங்க பண்ணக்கூடாது, எங்க பண்றதுனால யூஸ் எங்க பண்றதுனால யூஸ் இல்ல அப்படிங்கறது சும்மா நம்ம இந்த கான்செப்டோட சேர்த்து வச்சு எப்படி சொல்றோம். ஆனா நீங்க சொன்னது அந்த மாதிரிதான், அந்த ஃபண்டமெண்டலா ஒரு நேச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு சில நேரம் தோணும் சில நேரம் லேபரடார் நாய் இருக்கு, ராஜபாளைய நாய், அப்புறம் டாபர் நாய். பட் இப்போ லேபரடார் நாய் பார்த்தா அதுக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் இருக்கு. அப்புறம் பார்த்தா அது ரொம்ப சாதுவா இருக்கும், ரொம்ப பெட் பண்ணலாம். ஆனா ராஜபாளைய நாய் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே அடங்கி நிற்காது, வெளியேதான் போகணும், வெளியேதான் போய் இருக்கும். திருடனை பார்த்தா ரொம்ப கோவப்படும், அதுதான் அந்த பேச்சா இருக்கு. ராஜபாளைய நாயை வந்து லேபரடார் மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வளர்த்தோம்னா அது ரொம்ப அது பிசிக்கலாவே சைக்கலாஜிக்கலா இல்லாத பிசிக்கலாவே அதுக்கு நிறைய ப்ராப்ளம். சோ அதோட நேச்சர்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது, லைக் ஜெனடிக் ஃபேக்டர் இருக்கு, வளர்ந்த ஃபேக்டர் இருக்கு, எங்க வளர்ந்தோம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டர் இருக்கு. சில நேரம் டைரக்டா இன்டைரக்டான நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா கம்பேர் பண்ண முடியாது, அவங்க இயல்புக்கு ஏத்த நேச்சருக்கு ஏத்த ஒரு விஷயம் வெளிப்பட்டுமே இருக்கும். ஆமா சோ இல்ல நம்ம நிறைய என்னன்னா கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியே நம்ம எதை கம்பேர் பண்ணும் எதை கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு இல்லாம போயிடுச்சு. சோ காமனா கம்பேர் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் எடுத்துப்பாங்க, கம்பேர் பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க எடுத்துப்பாங்க. சோ எங்க கம்பேர் பண்ணலாம் எங்க கம்பேர் பண்ண வேணாங்கிற ஒரு தெளிவு இருந்தா போதும் அப்படிங்கறதான். இந்த ஒரு கதை கூட சொன்னேன், இதுதான் சொன்னேன், கம்ஃபர்ட் குடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுல நீ கம்பேர் பண்ணி என்ன முடியுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னோம் இல்லையா, அது மாதிரிதான். இப்போ நீ ஒரு வாட்ச் கட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, இந்த வாட்ச் வந்து உனக்கு இன்டர்நேஷனல் டைமிங் காமிக்குது, அதனால உனக்கு வந்து யாரு கூட பேசுறது இதெல்லாம் உனக்கு ஒரு கம்ஃபர்டா இருக்கும். இப்ப இந்த டைம் யூஎஸ்ல இந்த டைம் ஆச்சு, இப்ப போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கலாம், பாத்துட்டு உனக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனா இப்ப என்கிட்ட அந்த வாட்ச் இல்லைன்னு வச்சுக்கேன், எனக்கு இவன் ஃப்ரெண்டு கிட்ட பேச என்ன டைம் பாக்கணும், போய் நெட் ஆன் பண்ணும், இதை எடுத்து பாக்கணும், இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டியிருக்கும். சோ இப்ப நான் நீலனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு சமயம் என் கேஸ் அந்த வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, என்னோட இதுக்கு தாண்டி இருந்தது, அதோட தேவை ஒண்ணு எனக்கு அவ்வளவு இல்லை அப்படிங்கிறப்போ சரி ஓகேன்னு விடலாம். இல்லையே இது நல்லா கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படின்னா அதை நான் கம்பேர் பண்ணி நான் அதை வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் உனக்கு அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குதோ அதை நீ பண்ணலாம், ரெடி பண்ணலாம், பாத்துக்கலாம். ஆனா நீலகண்டன் வந்து எப்பவுமே அமைதியா இருக்கானே, நானும் எப்பவுமே அமைதியா இருக்கேன் அப்படிங்கறத பண்ண முடியாது. சோ அது பண்ணினாலும் நடக்குமான்னு சொல்ல முடியாது. சோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் அது நடக்கிறதுக்கு சொல்ல முடியாது. சோ அதுதான் அங்க அந்த கம்பேரிசன் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. அதாவது நம்ம இந்த சக்சஸ் ரேட் ஒரு ஏதோ ஒரு ரெண்டுமே பண்ண முடியும். அதாவது விஷயம் என்னன்னா ரெண்டுமே கோல் செட் பண்ண முடியும், அமைதியா இருக்கணும்னு கோல் செட் பண்ண முடியும், வாட்ச் வாங்கணும்னு கோல் செட் பண்ண முடியும். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் பாக்குறப்போ அமைதியா இருக்கணும்னு நம்ம கோல் செட் பண்றப்போ வாய்ப்பு இல்ல அதுக்கு. வெளியில உள்ளது சரியானாலே உள்ள உள்ளதும் கொஞ்சம் செட்டில் ஆகும். வெளியில உள்ளதும் ப்ராப்ளம். ஆமா இல்ல அதுதானே, அதுதானப்பா நேச்சரு, அப்படிதானே, அதான் நேச்சரே. வெளில இருக்கிறது நல்லா இருந்தா உள்ள நல்லா தான் இருக்கும். வேற யாராவது ஷேர் பண்றாங்களான்னு பார்ப்போம். பிரான்ஸ் மதியலகன் நீங்க கூட சொன்னாமே
இப்ப கம்பரிசன்ல வந்து நீங்க சொல்றதுல வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இதுல எப்படி பண்ணா ஓஷோ சொல்றோட தேவைகள் ஆசைகள் இருந்தார். இவன் உங்களுக்கு தாகம் எடுக்கிறது வந்து நேச்சுரல் இல்லைங்களா? அப்ப தாகம் எடுக்கிறதுக்கு தண்ணி மட்டும் போதும், எல்லாருக்குமே அது சூட் ஆகும். தண்ணி பிடிச்சா தாகம் தீந்துரும். ஆனா கோகோலா வேணும் இல்ல ஃபேண்டா வேணும் இல்ல வேற வேணும், அப்ப வந்து நம்ம தேவைகள் வந்து ஆசையா மாறுது. அந்த இடத்துல வந்துதான் கம்பேரிசன் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்சா அது போதும். ஆனா தேவைகள் வந்து ஆசைகளா மாற்றும் போது இந்த கம்பேரிசன் வந்து தொடருது. அந்த இடத்துல முடிவு பண்றது நீங்க தான். இது ஒரு திங்கிங் ப்ராசஸ் தான். அந்த இடத்துல வந்து உங்களுடைய இயல்பா இருந்தா கூட முடிவு பண்றது வந்து இது வேணுமா வேணாமாங்கிறது வந்து முடிவு பண்றது நீங்க தான் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா நான் தான். பட் ஆனா என்னன்னா, இப்ப நீலகண்டன் சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த இப்ப சொன்னீங்களே கோகோ கோலா வேணும் அப்படிங்கிற தேவைகள் வந்து என்ன சொன்னீங்க, தேவைகள் வந்து இப்ப ஆசைகள் வேற தேவைகள் வேற இல்லைங்களா? தேவைகள் ஆமா தேவைகள் கூட தேவைகள் கூட உங்களுக்கு ஆசையா இருக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கம்ஃபர்ட் குடுக்கிற விஷயங்கள் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பண்ணிக்க முடியும். ஒரு அளவுக்கு நம்ம கேரண்டி குடுக்கலாம். பட் ஆனா இந்த குவாலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அமைதி சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரோம் நம்ம. ஆமா அது வந்து உங்களுக்கு அதுதான் நான் வந்து அந்த தேவைகள்ல சொல்றேன். அது உங்களுக்கு இப்ப தண்ணிங்கிறது வந்து எல்லாருடைய தகத்தையும் போகிடும். ஆனா நீங்க அதுல இருந்து தண்ணில இருந்து தண்ணி வேணாம் வேற ஏதாச்சும் செலக்ட் பண்ணணும்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் வித்தியாசம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆக நீங்க இந்த கம்ஃபர்ட் கிடைக்கிறது உண்மைதான். இப்ப ஐயாவுக்கே இப்ப ஒரு ஞானியா இருந்தா கூட இப்ப அவருக்கு இப்ப நேத்து இப்ப ஒரு ஏசி ரூம்ல பட்டு நல்லா கம்ஃபர்டா இருந்துட்டு இன்னைக்கு கரண்ட் இல்ல ஃபுல்லா கொசு கடிக்கணும்னு வச்சுங்க, அவரு ஞானியா இருக்கிறதுனால அதை அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்காம இருப்பாரு. அப்ப வந்து கம்பாரிசன் கண்டிப்பா தேவைப்படுது இல்லைங்களா? அதான் சொல்ல வரேன். அப்ப வந்து உடல் ரீதியா நம்ம பாதிக்கும் போது கண்டிப்பா கம்பாரிசன் வந்து கண்டிப்பா தேடுவோம். மன ரீதியா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும், மன ரீதியா நீங்க வந்து. ஆனா அந்த உடலுக்கு வந்து தேவைப்படும் போது அதைதான் நான் தேவைன்னு சொல்றேன். உடல் ரீதியா உங்களுக்கு இப்ப தூக்கங்கிறது தேவை இல்லைங்களா? கட்டுப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் தேவை. அந்த இடத்துல கம்பாரிசன் கண்டிப்பா தேவை இல்லீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல கரெக்ட் அதுதான், அதைத்தானே நானும் சொல்றேன். நல்ல கேள்விதான் அது. ஆனா அந்த கம்பாரிசன் சொல்றது வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் தான். ஏறக்குறைய ஐயா ஐயா கான்செப்ட் தான் நீங்களே வரீங்க. ஒரே திங்கிங் வர்றது கிடையாது இல்லீங்களா? அதே மாதிரி கம்பாரிசன் போது அது அவுட் கோயிங் ப்ராசஸ், வெளியில அது புறம் சம்பந்தப்பட்டதுனால நல்ல சப்ஜெக்ட் தான் நீங்க எடுத்து. நல்ல கேள்விதான், நல்லா இருக்கு. ஒரு கதை கூட, ஒரு வேடிக்கையா ஒரு கதை கூட சொல்லுவாங்க நீலகண்டன், கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு ராஜா இருந்தாராம், ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணாராம், யாரெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு ஃபுட் கொழுந்து குடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாராம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் வித விதமான ஃப்ரூட்ஸ் கொழுந்து கொடுத்தாங்களாம். அது ஒருத்தர் வந்து வாழைப்பழம் கொழுந்து கொடுத்தாராம். ராஜா குறை கோவம் வந்துருச்சான், இந்த பழம் என்ன நான் சாப்பிட்டது இல்லையா, இது என்ன ஸ்பெஷல் ஃப்ரூட்டா அப்படின்ட்டு வாயத்தரத்து வச்சு டம்முன்னு அடிச்சு அமிச்சுட்டாரான். அதுக்கு அடுத்து ஒருத்தன் வந்து பைனாப்பிள் கொண்டு வந்தானா, அவனும் வந்து குடுத்தோடனே ராஜா இது என்ன, இது என்ன சாப்பிடாத ஸ்பெஷல் ஃப்ரூட்டா அப்படின்னு வாயில வச்சு டம்முன்னு அடிச்சு அமிச்சுட்டாரான். அவன் அடிச்சோடனே விழுந்து விழுந்து சிரிச்சானா. உடனே இல்ல எல்லாரும் கேட்டாங்களா, டே என்னடா இப்படி வாயெல்லாம் ரத்தமா கொட்டுது, இப்படி போய் சிரிக்கிறீங்க என்ன? ஐயோ ஏனாலுமே எப்படின்னா பின்னாடி ஒருத்த பழா பழத்தை வச்சு நிக்கிறான். அந்த மாதிரி நம்மளோட கம்பாரிசன் பத்தி தான் அப்படி இருக்கும். ஓ நான் தான்டா இப்படி, அதான் இன்னும் கஷ்டப்பட போறான் இன்னும் அப்படி போறான். ஆமா
ஆனா இது எப்படி இந்த எதனால இந்த டாபிக் சூஸ் பண்ணீங்க? சும்மா லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக் வந்து பேசிட்டு இருக்கப்போ ஏதோ ஒண்ணு பேசுறப்போ ஒரு கம்பாரிசன் ஒரு வார்த்தை வந்துச்சு. சரி ஓகே, இதே எடுத்து இது எதுல எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி பாப்பமே அப்படின்னு பார்த்தா, எனக்கு அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ்லயே கொண்டு போய் வச்சா திருப்பி பார்த்தா அந்த இடத்துலயுமே வந்து நம்ம என்ன பண்றோம், அங்க போய் நின்றுட்டு அப்போ அந்த வந்துச்சு பத்தியா அதுதான் நல்லா இருக்கு இது நல்லா இல்ல அப்படிங்கிற கம்பாரிசன் தானே நடக்குதுங்க. சோ அந்த கம்பாரிசனே வந்து டக்குன்னு ஆமால, அந்த கம்பாரிசனை விட்டாலே இவங்க எல்லாம் நம்ம எல்லாருமே இது எப்படிங்க ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறாங்கல்ல, இது சும்மா ஒரு ஐடியாவா தோணுச்சு. சோ அந்த கம்பாரிசனே நீங்க அந்த இடத்துல பண்ணாம இருந்தாலே அதுவே உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கம்பாரிசன் பண்ண வேண்டாங்கிறதே பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சரண்டர் தான், இன்னொரு வார்த்தையில சொல்றோம் நம்ம. விஷயம் என்னன்னா பை டிஃபால்ட்டாவே கம்பாரிசன் நேச்சுரலா நடந்துனே இருக்குல்லமா. ஆமா ஆமா, அதுதான் சொன்னோம். ஆமா, யாராவது இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ள போறோம், நம்மளோட எல்லாரும் குள்ளமான குள்ளமா இருக்காங்க சரிங்களா, அப்படி பார்த்தோம்னா நமக்கே நேச்சுரலா ஒரு கான்ஃபிடன்ஸ், அதாவது கான்ஃபிடன்ஸ் வரணும்னு நம்ம எதுவும், ஆனா இன்பில்டா வந்துருது என்னன்னா, ஒரு இடத்துல ஒருத்தவங்க கம்பேர் பண்ணி அந்த இடத்துல நம்ம தான் ஹையர்னு வந்துட்டா ஐயோ அதை வச்சுட்டு நம்ம உடனே பயந்துட்டு ஐயோ நம்ம இதை வந்து வேற ஒரு இடத்துல பண்ணா நம்ம வந்து அவமானப்படுவோமே அப்படின்னு நினைக்கிறோம். அங்கதான் விஷயம் இருக்கு. என்னன்னா, நீ இப்ப சொன்ன இல்லையா குள்ளமா இருக்கிற இடத்துல ஹைட்டா இருக்க போனா அந்த இடத்துல நீ வந்து ஹைட்டா இருக்க உனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் சரியா, அது வந்து உனக்கு ஒரு ப்ரைடா மாதிரி அங்க கொஞ்ச ஒரு ஒரு செகண்ட் தான் ஒரு ப்ரைட் வரும் சரியா, அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு கம்ஃபர்ட் தான், இந்த ப்ரைடும் அது போயிடும். இப்ப நீ சொன்ன மாதிரி அடுத்த கூட்டத்துக்கு போறப்ப அது மாறிடுது, அடுத்து வந்து உயரமான கூட்டத்துக்கு போறப்ப நீ குள்ளமாயிடுற, சோ அந்த இடத்துல மாறிடுது இல்லையா. சோ உனக்கே தெரியுது அந்த சைக்கலாஜிக்கலா அந்த ஸ்டேட்டுங்கிறது, இப்ப நீ கம்பேர் பண்ணி ஹையரா ஃபீல் பண்ணாலும் அது போயிடும், லோயரா ஃபீல் பண்ணாலும் அது போயிரும், அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே தான் இருக்கு. அப்ப இது ரீடிஃபைன் பண்ணனும்மா, லைக் கம்பரிசன் தான் பேசிஸாவே இருக்கு இல்லையா. ஆமா ஆமா, கம்பேர் பண்ணினா ஏனா ஹியூமனிட்டி ஃப்ளரிஷ் ஆகிறதே அதனால தானே, ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி தான் ஃப்ளரிஷ் ஆகுது. அப்ப கம்பாரிசன்றது ரொம்ப முக்கியம், தேவையானதாகவும் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நல்லா சுமாரா படிக்கிற பையன் நல்லா படிக்கிற பையனை பார்த்தா நான் அந்த மாதிரி ஆகணும்னு கம்பேர் பண்றான், இல்ல ரொம்ப நல்லா படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ணின்னு அவனோட ஹெல்த்தை தவற விட்ட பையன் நல்லா ஹெல்த்தியா இருக்க பையனை வச்சு இவனை மாதிரி கம்பேர் பண்ணணும் ஹெல்த்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பண்றான். அப்படி எல்லாமே ஒரு கம்பாரிசன் பேஸ் பண்ணி தான் வந்து நீலகண்டன் புத்திசாலியா இருக்காங்க நான் ஏன் முட்டாளா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் கம்பேர் பண்றப்போ நான் கஷ்டப்படுவேன். நீலகண்டன் வேற விஷயத்துல புத்திசாலியா இருக்கலாம், நான் வேற விஷயத்துல புத்திசாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதுக்கப்புறம் அது வந்து தேவையில்லை. இந்த இந்த கம்பாரிசன்ல இவன் புத்திசாலியா இருக்கான் அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் பண்ணி நான் இதுல என்ன பண்ண முடியும், அதனால என்ன அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க முடியும், நான் என்ன எடுத்து வைக்க முடியும், உன் ஃபீல்டு வேற, நீ வேற மாதிரி புத்திசாலி, நீ வேற மாதிரி இருக்க, என் ஃபீல்டு வேற, எனக்கு வேற மாதிரி தேவைப்படுது ஓகேவா. என் ஃபீல்டுல இருக்கிறவங்களோட ஒரு சாஃப்ட் ஸ்கில்லோ ஒரு எபிலிட்டியோ நான் எனக்கு வேணும்னு நினைச்சேன் அவங்களோட கம்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு போகலாம். இவன் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கான், நான் இன்னும் இன்டெலிஜென்டா அப்படின்னா அந்த கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன். அப்போ வந்து
இந்த மாதிரிதான் நேச்சுரல் தான். ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா லைக் இதை எப்படி அட்டைன் பண்றது, இதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கணும். ஆமா அப்ப டெசிஷன் எடுக்கிறப்போ மூணு சாய்ஸ் வரும், வேணும் வேண்டாம் இல்ல வேண்டாம் தள்ளி போடுவோம் அப்படிங்கறது. ஆமா அவ்வளவுதான். என்ன வரும் இல்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் முடிச்சா என்ன வரும் ஓகே அப்படி அந்த கம்பேர் சிலது வந்து கம்பேர் பண்றது நமக்கு தெரியும், நிறைய விஷயம் கம்பேர் பண்றது தெரியாமலே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அவ்வளவுதான். பட் கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டெப்புமே எடுப்போம். ஓகே வேற யாருக்காவது ஷேர் பண்ணா பண்ணலாம், டைம் ஆச்சு 9:16 ஆயிடுச்சு. விமலா நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி கம்பாரிசன்ங்கிறது இயல்பு. சோ அது வந்து ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சோ எப்பவுமே நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருந்துட்டேதான் இருக்கு, அந்த ரெண்டு சாய்ஸ்லதான் ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். தட்ஸ் டிஃபரன்ஸ். இப்ப இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பெட்டரா ஒரு பர்சனை பார்த்தா, ஒரு கண்ட்ரிய இன்னொரு கண்ட்ரிய பார்த்ததுன்னா அந்த கண்ட்ரி மாதிரி வளர்றது இஸ் நாட் மேஜிக். சோ அதுக்கான முயற்சிகள் அவங்க அப்படி இருக்காங்களே நினைக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது, அதுக்கான முயற்சிகளை வந்து அது நமக்கு கரெக்ட் படுதுன்னா அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். நமக்கு அந்த இது வந்துடுச்சு அப்படின்னா இந்த கம்பாரிசன்ங்கிறது நமக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு உதவும். அவங்க அப்படி இருக்காங்களே நினைக்கிறதும் உதவ போறது இல்ல, நம்ம அந்த மாதிரி ஆயிடுமா நினைக்கிறோம். அவங்க எப்படி வந்தாங்க என்ன நடந்ததுன்னு யோசிச்சு நம்ம அந்த முயற்சிகள் எடுக்க முடியுற மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு வளர்ச்சி. நம்ம வளர்ச்சிக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கம்பேர் பண்றது நம்மளோட வளர்ச்சிக்காக இருந்துருச்சுன்னா ஓகே, இல்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா we can just drop. மத்தபடி அது நமக்கு உதவுதா உதவலையா அப்படிங்கறது அதான். அதுதான் இப்ப அவர் ஐயாதான் ரொம்ப அழகா போட்டாரு, இயல்பா வருது மூணு சாய்ஸ் ஓவர், அகமா புறமா பாருங்க, அகத்தை விட்டுடுங்க புற சண்டை பண்ண முடியும் பாருங்க மூணு சாய்ஸ் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஆகிட்டாரு அது. நான் என்ன சொல்ல வரேன், இயல்புல ரொம்ப முக்கியமா இயல்பை வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நான் முக்கியமா சொல்ல வர விஷயம். நடந்துட்டேதான் இருக்கும், ஆனா அடுத்த ஸ்டெப் திங்க் பண்றதுதான் நம்ம யோசிச்சு பண்ணணும். அந்த திங்கிங்லயும் நான் என்ன சொல்றேன், ஒரு இயல்பு அதுக்கான பிளஸ் மைனஸ் இருக்கு, இன்னொரு இயல்புக்கான பிளஸ் மைனஸ் இருக்கு. ஸோ அந்த இன்னொருத்தரோட இயல்பை கொண்டு வந்து என்னோட இயல்போட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காம என்னோட இயல்பு என்னன்னு பார்த்து என்னோட இயல்பு எந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு தெரிஞ்சிட்டாலே போதும். ஒன்ஸ் எப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அது ஃபைன் டியூன் ஆயிக்கோன்றேன், அதுவே ஆயிக்கும். ஆனாலும் பரவாயில்ல, ஆகாட்டாலும் பரவாயில்ல, நீங்க நினைக்கிறப்பே அது ஃபைன் டியூன் ஆக ஆரம்பிக்கும். இதுல ரொம்ப எனக்கு யோசிச்சு பாக்குறப்போ கொஞ்சம் தோணுது என்னன்னா, இப்படி கம்பேர் பண்றதும் என்னோட இயல்புதான். லைக் இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து கொஞ்சம் சுப்பீரியரா இருக்காங்க ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லைன்னா அதோட கம்பேர் பண்றதும் என்னோட இயல்புதான்னு புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் முக்கியம் தான். அதுவும் தானே கரெக்ட், அதுவும் உன்னோட இயல்பு. இயல்புல நம்மதான் எந்த கம்பேரிசனே வச்சுக்கலையே, அது இயல்புங்கிறப்ப அது இயல்பு, இயல்பா இயல்பா இருக்கு அவ்வளவுதான். புரியுது. அப்போ ஐயா ஃபைனலா அந்த ஒரு முடிவு எடுத்துறோம் அந்த. ஆமா அந்த அத பத்தி ஓகே 9:20 ஆச்சு, முடிச்சுக்கலாமா? முடிச்சிரலாமா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஆல், ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்றேன். Thank you. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Bye. Thank you. Bye.